உனக்கு தெரியுமா? எதுக்கு? இல்ல இவ்வளவு லக்கேஜ் வச்சு ஓட்டின வரியா, அதுக்கு கேட்டேன். பேலன்ஸ் பண்ணி ஓட்டினா எந்த வண்டியும் ஓடுது. ஆமா, உன்ன ஆந்திரானு சொன்னானுங்க. தமிழ் இவ்வளவு தெளிவா பேசுற. டேய் உன்னடா கேக்குறல, வாய தொந்து சொல்ல. எனக்கு தெரியும், இதே சிலிண்டர் ரெண்டு நாள் கழிச்சு வேற வீட்டுல பிரஷா இருக்குவேன். சொல்றத செய். ஒரு சிலிண்டர் போட்டு சரி, மூணு நாளைக்கு மேல சிலிண்டர் கொடுத்தல, அதை எடுத்து வெளியே வை, இதை எடுத்து உள்ள வச்சுக்க. சரி சரி சரி, ஒரு நூறு குடு. உனக்கு வாரத்துக்கு நூறு திங்கான் வடா சிகரெட் இதெல்லாம் குடுக்கறதுக்கு ஞான் விறகு வச்சே ஓட்டிக்கும். நாயரா, அடுப்பு உண்டா, சிலிண்டர் உண்டா, இது சரிப்பட்டு வராது, எல்லாத்தையும் வண்டியில ஏத்து. சரி சரி விடுப்பா, வியாபார நேரத்துல இந்தா. அது உன் கஸ்டமர் இதெல்லாம், நான் மட்டும் ஃப்ராட் பண்ற மாதிரி பேசுற கொண்டா. இந்த மாசம் உனக்கு விலை தர போறாங்க. கூட வரவ சொன்ன பிச்சை கேட்க மாட்டேன்றான், தட்டி வைக்கணும். எங்க சார் உள்ள போய் வை. என்ன புது மறக்காம பணத்தை கொடுத்துரு. என்ன 30 ரூபாய் குறையுது? மேடம் நேர ஒருத்த வந்து நம்ம வண்டியில இடிச்சுட்டு போயிட்டான். ரெண்டு பாக்ஸ் உடைஞ்சு வச்சு இடிச்சது. ஒரு கட்டிங் காச்சா, நேத்து ஒரு மானங்கட்ட உன் வண்டி பஞ்சர் ஆச்சு, நாளைக்கு என்ன சாக்கு சொல்ல போறனோ இந்த சொட்டை. ரொம்ப பேசாத, நாயர் கேஸ் அவுத்து விட்டேன், நாரி போ. அது வந்து மேடம் போது நிறுத்து. உங்க கதை தான் டெய்லி நார்தே. உங்களை எல்லாம் சம்பள தனிக்கு வச்சுக்கிறேன். உன்னை வச்சுக்குவா, நான் போறேன், நீ வந்து சேரு. சிலிண்டர் நில்றா. இந்த புடி எனர்ஜி ட்ரிங்க் சாப்பிடணும், இன்னொரு 100 ரூபாய் கொடுங்க மேடம். அதெல்லாம் தர முடியாது. கணக்கு பார்க்க வந்தவ முதலாளியே கணக்கு பண்ணிட்டேன். உன் ஏரியால கரெக்டா பார்த்தல. சார் உனக்கு 100 ரூபாய் கொடுக்க சொல்லியிருக்காரு. இந்தா. சரி
ரூம் கரெக்ட்டா லாக் பண்ணிட்டு கீயை பத்திரமா வச்சிருங்க. நான் கிளம்பணும், எனக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா போகணும். ஆமாமா போகணும்ல. ஐயோ உண்மையத்தான சொல்லணும். யோகா 90 போடலாமா? வேண்டாம்னா விடு, அதுக்கு என்ன லுக்கு? சரி சைடு ஷாட் வாங்கிட்டா, தவிச்ச வாய்க்கு தண்ணி வாங்கி கொடுங்க. எல்லா தொழிலதிபரும் வந்தாச்சா? தாசி யாருக்கு எந்த தொழிலும் ப்ராப்ளம் கிடையாது. செல்போன்ல ஆப் பண்ணியாச்சா? அவங்கவுங்க வண்டி அவங்கவுங்க இடத்துல பார்க் பண்ணியாச்சா? ரொம்ப தெளிவா வந்திருக்கீங்க. ஏய் நிறுத்து 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 நிறுத்து, நமக்குள்ள ஏதாவது பிரச்சனைன்னா பேசி தீர்த்துக்குவோம். நான் அதை சொல்லல, நீ இதை வெட்டு. அப்படியா? கால தொழில் ஆரம்பிச்சுக்கிறோம், ஜெயிச்ச ஒண்ணு காச யாரும் கடன் சொல்ல கூடாது. ஆமா, நீ என்னதுக்கு சிலிண்டர் கூட இங்க வச்சுக்கிற? யோ அத நான் சாஞ்சிக்கிட்டியா? யோ ரப்ரஸ்ர பாயிண்ட் கரெக்ட். அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ காடா ஒழுங்கா போடு. ஒழுங்கா போறதால தானே டாக்டரை பாக்கிறது விட்டு எங்களை பார்க்க வந்துக்கிற? இப்ப கரெக்டா போடுற பார். ஏய் காலங்காத்தால போய் தூத்தி கேஸ் கம்பெனி வாச்சற யூரோ பை கூட்டி வந்திருக்கற. யோ பாயா, எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் இவ்வளவு பயபக்தியா சீக்கிரமா வேலை ஆரம்பிச்சிட்டீங்களே, ஏதாவது கோயில் அன்னதானத்துக்கு இலவசமா சிலிண்டர் சப்ளை பண்ண போறீங்களா? என்ன தலையாட்டுற எருமாடா நீ? இத பார், எந்த போலீஸ் ஏரியாவில் நீ சிலிண்டர் சப்ளை பண்ண போறன்னு தெரிஞ்சதுன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் முன்ஜாமீன் எடுத்து உனக்காக நான் காத்துட்டு இருக்கலாம். எந்த லிமிட்டு? அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். நீ ஆண்டவனுக்கே அல்வா கொடுப்பிய. இத பார், நீ சிலிண்டர்லாம் தூக்கி அவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம். அப்புறம் எப்படி வா மேடத்துக்கு சப்போர்ட்டா போன் அட்டன் பண்ணிட்டு அங்கேயே இரு. போடா போன. டேய் ஹலோ சொல்லாமல் ஹலோ ஹலோ, நான் குசலாபாய் பேசுறேன். கஸ்டமர் நம்பர் 6213. அடுப்பு சரியா எரிய மாட்டேங்குது, கொஞ்சம் மெக்கானிக் அனுப்புறீங்களா?
அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாதுமா. செல்போன்ல தானே பேசுறீங்க? அப்படியே சமையல் ரூமுக்கு போங்க. அடுப்புக்கிட்ட போயிட்டீங்களா? அடியில கைய விட்டு பர்னர் எடுத்துங்கோ. வட சுடுற கம்பி இருக்குல்ல, அதை எடுத்து நச்சு நச்சு நச்சுன்னு குத்துங்கோ. இதுக்கெல்லாம் ஒரு போனு. நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு மெக்கானிக் இருக்கானல்ல, அவனை அனுப்புறேன்னு சொல்ல வேண்டியதாண்டா. கம்பெனிக்கு டிராவலிங் அலவன்ஸ் மிச்சம் பண்ணிருக்கல்ல. ஹலோ, கேஸ் கம்பெனி, எனி ப்ராப்ளம்? கேஸ் அடுப்பு டியூப் லீக் ஆகுது. வாங்கி எவ்வளவு நாள் ஆகுது? என் கல்யாணம் தப்பா வாங்குனது 7 வருஷம் ஆகுது. ஓ, 7 இயர்ஸ். அப்ப வீக்கா தான் இருக்கும். உங்க வீட் அட்ரஸ் தெளிவா சொல்லுங்க, டீப் அம்ச்சி வைக்கிறேன். நம்பர் 7 டிஃபன்ஸ் காலனி. ஓஹோ, டிஃபன்ஸ் காலனி கஸ்டமரா? ஆமாங்க. இந்த அம்ச்சி வைக்கிறேன். எவ்வளவு வேலை தான் நம்மள பாக்குறது. எவ்வளவு ஆச்சுங்க? 20 ரூபாய் சார். மீட்டர் ஒழுங்கா ஓடுதுங்களா? கரெக்டா ஓடு சார். நம்ம இவனுக்கு லைன் விட்டா அவன் வேற யாருக்கு லைன் விட்டுட்டு இருக்கான். ஹலோ, விஜயவாடா போலீஸ் ஸ்டேஷன். செப்பண்டி, நான் பார்த்ததிலே. ஏய், என்னப்பா வெளியே போறீங்கல்ல? உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லு, காடையில முடிஞ்சது எந்திரிச்சு கோயிலுக்கு போனோம்ல. சொல்லு. போ சொல்றேன்பா. ஐயா, என்ன உங்க கிட்ட ஒண்ணு கேப்பேன், தப்பா நடிக்க மாட்டீங்களா? நீ என்ன கேட்டாலும் தப்பாதான் கேட்க போறேன். அது எனக்கு தப்புன்னு பட்ட உடனே இந்த ஆணியை பிடிக்க நோ ஸ்மோக்கிங் போட்டு உன் நெத்தியில அடிக்க போறேன். ஏய், கேட்கணும்னு வந்தேன்ல, அப்புறம் அதை கேட்டு தொலைய. இல்ல, கடா விருந்து மட்டும்தானா இல்ல கடா மார்க்கு இருக்கான்னு கேட்டேன். ஓ, அப்படி வருவியா? நீ பயப்படி வா, இங்க நின்னாதான் ஆணியை பிடிக்கும் நெத்தியில் அடிக்க முடியும். அடிச்சாலும் அடிப்பேன். முதல்ல நம்ம ஒரு ரவுண்டு போட்டு தான் மத்தவங்களுக்கு கொடுக்கணும். நம்மளோட யார் வியப்பி இருக்கா? ஏ கட்டிங் கருப்பு, என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல. பார்த்தா தெரியுது, வியப்பி குடிக்கிறதுக்கு முன்னாடி வெறும் பையன் நீ குடிச்சிட்டு இருக்க. மிக்ஸி கரெக்டா தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். மிக்ஸிங் பத்தில நீ பேசாதடா, மிச்சர் தலையா. வரவங்க குடிச்சிட்டு சொல்லுவாங்க, என்ன லுக், ஒரே சொர்வு. வாங்க சார், வாங்க உட்காருங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எங்க முதலாளி உங்களை நல்லா கவனிக்க சொல்றாரு. இந்தாங்க எல்லாம் தீர்த்து கொடு கொடு. மண்டவாடி எடுத்து கூட நம்ம குத்திக்கலாம். குடிய. டே டே, எனக்கு ஒண்ணு குடா. ஏசி சார் இருக்காரா? டே, சம பந்தி சம ராஜனை, இன்னைக்கு யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கடா. இப்ப பாக்குறியா, ஏசி சார் கிட்ட ஒரு சிகரெட் கேக்குறேன். கௌரவத்தை காப்பாத்திக்க. இனிமே இந்த தீர்த்தம் நமக்கு மட்டும்தான், யாருக்கும் கொடுக்க கூடாது. இன்னைக்கு எது கேட்டாலும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். எங்க ஐயாவுக்கு புள்ள கிடைக்கும்.